ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான பனானா குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பனானா குல்ஃபி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி நல்லா பழுத்த 6 ரசகதளி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஜூஸ் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பழங்களை தோலை எடுத்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/4 லிட்டர் அளவுக்கு டோண்டு மில்க் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாலை நல்லா ஃப்ரோசன் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பசும்பால் சேர்க்குறதா இருந்தது அப்படின்னா பாலை நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நல்லா சூடார வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பால் ஐஸ் கட்டியாக விட்டே சேர்த்துக்கோங்க. அப்போது தான் உங்களுக்கு இதை அடித்து எடுக்கும்போது நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை நல்லாவே அடித்து எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்கெட் ஹார்லிக்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து மறுபடியும் இதை நல்லா அடித்து எடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் சேர்க்குறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பூஸ்ட், காம்ப்ளான் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லாவே அடிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை குல்ஃபியாக செட் பண்ணாமல் இந்த மாதிரியே நீங்கள் குடிக்கலாம். இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இதை குல்ஃபியாக செட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக நான் இன்றைக்கி 3 கப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிறத இந்த மாதிரி கப்பில் சேர்க்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கவரால் இந்த கப்பை நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா இதில் டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு எடுக்கலாம். இதில் நடுவில் லைட்டாக கத்தி வச்சு கட் பண்ணதுக்கப்புறமா ஐஸ் குச்சிகளாக குத்தி விடலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட்டாக விட்டு எடுக்கலாம். நம்மளோட பனானா குல்ஃபியை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லாவே செட்டாக விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த கப்பை லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம இந்த பனானா குல்ஃபியை கப்பிலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்பவே சுவையான பனானா குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாசம் இங்கே சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.